ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாக்குறது மோட்டல் காமிக்ஸ். நான் தான் உங்க ஏகி. நம்ம மார்வல் யூனிவர்ஸ்லயே ரொம்ப மோஸ்ட் ஓவர் பவர் ஃபீமேல் கேரக்டர்னா அது நம்ம ஸ்கார்லட் விட்ச் தான். அந்த ஸ்கார்லட் விட்சோட ஆரிஜின்ஸ் பவர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸ்கார்லட் விச், அதாவது வாண்டா மேக்ஸ்வா, ஃபர்ஸ்டா இன்ட்ரடியூஸ் செய்ய போறதுன்னு பாத்தீங்கன்னா, அண்ட் கேரி எக்ஸ்மென் இதழ் நாளில் வந்து March 1964 சில்வர் ஏஜ் ஆஃப் காமிக் புக்ல இன்ட்ரடியூஸ் செய்யப்படுறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் செய்ய போகும்போது அவங்களோட ஆர்ஜின் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆல்டர் பண்ணுறது. அதுக்கடுத்து வந்த காமிக்ஸ் ஆனால் 1980s வந்து இவங்களை வந்து ஒரு பவர்ஃபுல்லான சோர்சஸாகவே டெபிட் பண்ணுறாங்க. நம்ம ஸ்கார்லட் விச்சை கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டான்லியும் ஜாக் ரிபியும் தான் கிரியேட் பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் காமிக் புக்கில் நம்ம வாண்டா மியூட்டன்ட்டாகவே கருதப்படுறாங்க. நம்ம வாண்டா மட்டும் இல்லை கைஸ், அவரோட பிரதரான குயிக் சில்வரும் ஒரு மியூட்டன்டாகவே கருதப்படுறாரு. அவங்க பிறக்கும் போது அவங்க உடம்புல எக்ஸிஜன் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து வித் கிரேட் சூப்பர் ஹியூமன் அபிலிட்டி கிடைச்சிருக்குது. இவங்க குழந்தையா இருக்கும் போதே ஐ எவல்யூஷனிங்கிற ஒரு கேரக்டரை இவங்க மூலம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கார்லட் விச்சை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்கள வந்து ஒரு வில்லனாக தான் டெபிட் பண்ணியிருக்காங்க. எதில் டெபிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெதர்வுட்ஸ் ஆஃப் ஈவில் டீம்ல தான் நம்ம ஸ்கார்லட் விச்சையும் பீட்ரையும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த டீமோட தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்னேட்டோ. வாண்டா விருப்பமே இல்லாமல் தான் அந்த டீம்ல இருப்பாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம வாண்டா இருந்த கண்ட்ரியான யூரோப்பில் எதிர்பாராத விதமாக தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி அங்கே இருக்க மக்களை கொல்ல ட்ரை பண்ணுவாங்க நம்ம வாண்டா. ஸோ அப்போ வந்து வெரிக் வந்து நம்ம வாண்டாவை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் தன்னோட டீம்லேயும் சேர்த்துக்கிட்டாரு. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம வாண்டாவுக்கு அது பிடிக்காமல் போக அந்த டீம்லேருந்து விலகி அவெஞ்சர்ஸ் டீமை ஜாயினும் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு ரியல் நம்பராகவே நம்ம வாண்டாவும் பியட்ரோவும் அங்கே வந்து இருக்காங்க. அவெஞ்சர்ஸ் டீமுக்கு அப்புறம் நம்ம வாண்டா ஜாயின் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் கோஸ் அவெஞ்சர்ஸ் ஃபோர்ஸ் ஒர்க்கருங்க டீம்லையும் அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாண்டாவோட பேரண்ட்ஸ் வந்து மேக்னட்டோன்னு நினைப்பீங்க, அதுதான் கிடையாது. 2015 வந்த காமிக் புக்கில் நம்ம வாண்டாவோட ஃபேன்ஸை கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. நம்ம வாண்டாவோட மதர் வந்து நேட்லி மேக்சிமாஃப், நம்ம வாண்டாவோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா ஸ்கார்லட் வார்லாக்னு கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் வாண்டாவோட ஆர்ஜின்ஸ். வாண்டாவோட பவர்ஸை பற்றி சொல்லணும்னா, வாண்டாவோட மேஜிக் யூஸ் பண்ண முடியும். அவங்களுக்குன்னு ஒரு தனி மேஜிக் பவர்ஸ் இருக்குது, கேஎஸ் மேஜிக். இருந்தாலும் அவங்களோட மற்ற பவர்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். வாண்டாவோட ஃபர்ஸ்ட் பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஆல்டரேட்டிங். அது வந்து ரொம்ப அற்புதமான பவர்ஸ் நான் சொல்வேன். வாண்டா தனக்குன்னு ஒரு ரியாலிட்டியை அவங்களால கிரியேட் பண்ண முடியும். அந்த ரியாலிட்டிக்குள்ள டைமாக இருந்தாலும் சரி, ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, நம்ம வாண்டாவால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம வாண்டாவால் மல்டி பிரான்ச்சையே ஓப்பன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாண்டா காமிக் புக்கில் நம்ம வாண்டாவோட பார்ட்னரான வண்டர்மணியை திரும்பி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வாண்டாவுக்கு பவர்ஸ் இருக்கு. நம்ம வாண்டா வந்து எட்டர்னிட்டியே தோக்கடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லிவிங் ட்ரிபுனலை வந்து நம்மளால் வாண்டாவில் தோக்கடிக்க முடியாது. லிவிங் ட்ரிபுனல் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வந்து நம்ம ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ்ட இருக்கு. அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோட நம்ம ஸ்கார்லட் விச் ஃபைட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து அவங்க வந்து ரெசிடென்ட்டும் ஆயிருக்காங்க. நம்ம வாண்டா பவர்ஸ் வந்து காஸ்மிக் கேரக்டரோட கம்பேரும் பண்ணப்படுது. நம்ம ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க பீமிங் கூட ஒரு ஆட்டம் அளவுக்கு வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியும். இருந்தாலும் நம்ம ஸ்கார்லட் விச் வந்து அதுலேருந்து ரெசிடென்ட் ஆயிருக்காங்க. நம்ம வாண்டாவோட ரெசரக்ஷன் பவர்ஸ் வந்து எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கேஎஸ் மேஜிக்லேருந்து வருது. அந்த கேஎஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி உயிரோட செத்தவங்களையும் உயிரோட நம்ம வாண்டாவில் கொண்டு வர முடியும். ஸ்கார்லட் விச் வண்டர் உமேனை உயிரோட கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ண ஸ்பெல் நேம் பார்த்தீங்கன்னா நெக்ரோமான்சின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த நெக்ரோமான்சி ஸ்பெல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மேஜிக் ஸ்பெல்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஸ்பெல்லே நம்ம வாண்டா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வாண்டா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. நம்ம வாண்டாவோட பவர் மேனிப்புலேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம எனிமியோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் அவங்களோட வீக்னஸாக இருக்கட்டும் இந்த பவர்ஸ் மூலமாக வாண்டாவில் கண்டுபிடிக்க முடியும். ஒரு கட்டத்தில் காமிக்ஸில் வந்து நம்ம அல்ட்ரான் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு, அந்த ஆண்ட்ராய்டே வந்து நம்ம வாண்டா வந்து ஷடன் பண்ணியிருக்காங்க. இன்னும் டீப்பாக சொல்லணும்னா, நம்ம சிவில் வாரில் நம்ம வாண்டா வந்து விஷனோட பவரை விஷனுக்கே எதிராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம விசினை வந்து கிட்டத்தட்ட 200 feet வந்து அடியில் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வாண்டா வந்து எதிரோட பவர்ஸை தனக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம வாண்டாவோட மென்டல் மேனிப்புலேஷன் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா,
என்னடாவே மென்டல் மேனிபுலேஷன் சொல்றான்னு யோசிக்காதீங்க, அவங்களோட மைண்ட் கண்ட்ரோல் பவரை பத்தி தான் சொல்றேன். ஸ்கார்லட் விச் தன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மனுஷனோட மைண்டா இருக்கட்டும் பாடியா இருக்கட்டும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அந்த மனுஷனோட பயத்தையோ இல்ல ஒரு விதமான டிராப்பையோ வந்து நம்ம வாண்டாவில ஏற்படுத்த முடியும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல நம்ம டோனி ஸ்டார்க் மைண்ட்ல வந்து நம்ம வாண்டா விளையாண்டுருப்பாங்க. அந்த பவர் பாத்தீங்கன்னா நம்ம வாண்டாவோட மென்டல் மேனிபுலேஷன் பவர் தான். இந்த பவர்ஸை யூஸ் பண்ணி வாண்டா வந்து ஒரு மனுஷனோட இன்னொரு பர்சனாலிட்டியை வெளியே கொண்டு வர முடியும், அவங்களோட ஃபியூச்சரையும் காமிக்க முடியும் மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. நம்ம வாண்டாவோட டெலிகைனசிஸ் பவர் பார்த்தீங்கன்னா, இந்த பவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வாண்டா வந்து ஒரு பொருளாக இருக்கட்டும் ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும் தன்னால் தூக்க முடியும். அவங்களோட மென்டல் கெப்பாசிட்டியை பொறுத்து அவெஞ்சர்ஸ் என்கேமில் நம்ம தானாஸுக்கு எதிராக தன்னோட டெலிகைனஸ் பவர்ஸை யூஸ் பண்ணி தானாஸையே ஒரு நிமிஷம் வந்து கதிகலங்க பண்ணியிருப்பாரு நம்ம வாண்டா. ஆல்மோஸ்ட் நம்ம வாண்டா வந்து நம்ம தானாஸை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே சொல்லணுமா, நம்ம சிவில் வாரில் நம்ம அயன்மேனுக்கு அகேன்ஸ்டாக தன்னோட டெலிகைனஸ் பவர்ஸை யூஸ் பண்ணி மேலேருந்து காரெல்லாம் வர வச்சிருப்பாங்க. அந்த சீன்லாம் நம்ம டோனி ஸ்டார்க்கு பயங்கரமாகவே அடிபட்டிருக்கும். ஸோ வாண்டாவோட மென்டல் கேப்பபிலிட்டியை பொறுத்து தன்னோட டெலிகைனஸ் பவர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. வாண்டாவோட ஃப்ளைட் பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரீம்லையும் கிடையாது, எல்லாமே காமனான பவர்ஸ் தான். வாண்டா விஷன் சீரியஸ் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம விஷன் வந்து கோவப்பட்டு தன்னோட கிராவிட்டி யூஸ் பண்ணி நம்ம விஷன் வந்து பறப்பாரு. ஆனால் நம்ம வாண்டா வந்து தன்னோட மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி தான் அவங்க பறப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாண்டா விஷன் சீரியஸோட 9th எபிசோட பார்த்தீங்கன்னா நம்ம அகத்தா கூட நம்ம வாண்டா சண்டை போடும்போது கூட நம்ம மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி தான் நம்ம வாண்டா ஃபைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வாண்டாவில் எனர்ஜி பிளாஸ்ட் பண்ண முடியும். ஒரு கட்டத்தில் காமிக் புக்கில் ஹவுஸ் ஆஃப் எம்ங்கிற காமிக் புக்கில் நம்ம வாண்டா வந்து நம்ம பியட்ரோ வந்து இழந்திருப்பாங்க. நம்ம பியட்ரோ இழந்தது தாங்க முடியாமல் வாண்டா வந்து ஒட்டுமொத்த மியூட்டன் பாப்புலேஷனையும் எனர்ஜி பிளாஸ்ட் மூலமாக அவங்க அழைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டை கிரியேட் பண்ணி நம்ம தானே சொன்ன ஜிட்டார்மி ஆர்மியை வந்து அவங்க தடுத்தும் இருப்பாங்க. நம்ம வாண்டாவில் மல்டிபிள் ரியாலிட்டி உருவாக்க முடியும். ஏன்னா வந்து நம்ம வாண்டா வந்து ஒரு நெக்ஸஸ் பீங், அவங்களால ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸுக்கு ட்ராவல் பண்ணி போகவும் முடியும், அங்கே இருக்க நெக்ஸஸ் பீங்கோட அவங்க பேசவும் முடியும். ஆனால் வந்து ஒரு யூனிவர்ஸில் ஒரே ஒரு நெக்ஸஸ் பீங் தான் இருக்கும். இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து லோகி சீரிஸில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு நெக்ஸஸ் பீங் இருக்கக்கூடாதுங்கிறனால தான் நம்ம கேங்கரர் வந்து அந்த இடத்துல வந்து இறந்து போயிருப்பாரு. நம்ம கேங்கரர் கொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்வி கொன்றிருப்பாங்க. ஸோ அதாவது ஒரு யூனிவர்ஸில் வந்து ஒரே ஒரு நெக்ஸஸ் பீங் தான் இருக்கணும். ரெண்டு நெக்ஸஸ் பீங் இருந்தால் அதை தட்டி கேட்கறதுக்குனே நம்ம லிவிங் ட்ரிப்னல் வந்து அங்கே வருவார். ஸ்காலர் விச்சோட வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால தன்னோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மென்டல் கேப்பபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. தன்னோட பிரதர் இறக்கும் போதே ஒட்டுமொத்த மியூட்டன்ஸையும் அழிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களோட மிகப்பெரிய வீக்னஸாகவும் சொல்லப்படுது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாண்டாவோட ஆர்ஜின்ஸ் பவர்ஸ் அண்ட் வீக்னஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.